Hi friends, welcome to our channel yummycookaj. Vaanga iniki nama kaalaiyila oru superana tandoori recipe eppadi pandrathu paakalam. So idhu oru best poultry option ga namakku. So idha mari na 4 kaadai iniki eduthirken. Each pathinga na 100 to 150 grams irukum. Nalla clean pannittu manjal thool pottu oru 20 minutes oora vechirukenga. Indha birdum pathinga na highly rich in protein and iron content. Appra idhu vandu kaada muttanga highly nutritious. Idoda yolk vandu romba creamy a irukum. Neenga normal chicken egg mari idha vandu boil panni saapalam, omelet pottu saapalam. அப்புறம் இதில் வந்து தந்தூரி மசாலாக்கு தேவையான தயிர், கசூரி மேத்தி, ரெடிமேடாக வாங்கின தந்தூரி மசாலா ஒரு டீஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன். அப்புறம் நம்ம தந்தூரிக்கு தேவையான சால்ட், டர்மெரிக் பவுடர் அண்ட் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் நார்மல் ரெட் சில்லி பவுடரும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதே மாதிரி ஒரு ரோட்டி சார் ராடில் தான் நம்ம வந்து தந்தூரி பண்ணிக்க போகிறோம். ஸோ இது அவனோடைய கொடுப்பாங்க. ஸோ இந்த ராடில் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு லேட்டராக வீடியோ பார்க்கலாம். அப்புறம் இங்கே ஒரு பேக்கிங் ட்ரேயில் ரஃபாக கட் பண்ண பொட்டேட்டோஸ் அண்ட் ஆனியன்ஸ் வச்சுருக்கேன். நம்ம காடை வந்து ராடில் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும்போது மசாலாலாம் ட்ரிப் ஆச்சுன்னா இந்த ட்ரேயில் கலெக்ட் ஆயிரும். ஸோ சைடில் இந்த பொட்டேட்டோஸும் ரோஸ்ட் ஆயிரும். நமக்கு அந்த பர்பஸ்க்கு தான் இதை செட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இது மாதிரி ஒரு லார்ஜ் மிக்சிங் பவுலில் நம்ம தந்தூரி மசாலா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 3.5 டீஸ்பூன் ஆஃப் தயிர் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது ஒரு நல்ல டேங்கினஸ் கொடுக்கும். ப்ளஸ் காடையோட மீட் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அது நல்லா சாஃப்டாக குக் பண்ணுறதுக்கு இந்த கர்டு வந்து ஹெல்ப் பண்ணும். அப்புறம் ஒரு டீஸ்பூன் ஆஃப் தந்தூரி மசாலா போட்டுக்கிறோம். இப்போது நம்ம 1.5 டீஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் வந்து சிக்கன் தந்தூரி மசாலா மாதிரி தான், பட் சிக்கனுக்கு வந்து நம்ம ஓவர் நைட்டே மேரினேட் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே பண்ணுவோம். இதுக்கு வந்து ஓவர் நைட் மேரினேஷன் எதுவும் தேவையில்லைங்க. காடைக்கு நம்ம இன்ஸ்டண்ட்டாக பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஒரு 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா கலரும் கொடுக்கும் நம்ம டிஷ்க்கு. அப்புறம் நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி காடையில் மஞ்சள் தூள் போட்டு மேரினேட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்ம டிஷ்க்கு தேவையான சால்ட் போட்டுக்கலாம். ஸோ ஒரு ஈஸியான மேரினேஷன் தாங்க. ஸோ இதை மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட்றீங்க, ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் கண்டென்ட் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா மாதத்தில் ஒரு நாளாவது இந்த காடை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம சிக்கனுக்கு ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷனாக இருக்கும் அண்ட் இட்ஸ் வெரி ஹெல்தி ஆல்சோ. ஸோ இப்போ நம்மளோட மேரினேஷன் ரெடி. இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருக்க மஞ்சள் தூள் மட்டும் தடவி வச்சுருக்க காடையை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த மசாலாலாம் நல்லா எல்லா சைடும் கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சிக்கன் மாதிரி இதுக்கு நிறைய ஃப்ளஷ் கிடையாதுங்க. ஸோ வந்து ரொம்ப மசாலாவும் தேவைப்படாது. இது மாதிரி லைட்டாக எல்லா இடத்துலையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஈவன் தோ இது வந்து ஒரு சின்ன பேர்டாக இருந்தாலும் இது வந்து ஹைலி நியூட்ரிஷியஸ் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நம்ம கடையிலலாம் பார்த்தீங்கன்னா காடெல்லாம் ஆர்டர் பண்ணால் எப்போவுமே நல்லா டீப் ஃப்ரை பண்ணி கொடுத்துருவாங்க. இது மாதிரி நம்ம தந்தூரி பண்ணி சாப்பிட்டுக்கிட்டால் இது வந்து நமக்கு ஒரு நல்ல நியூட்ரிஷியஸ் வே ஆஃப் ஈட்டிங் தி பேர்ட். பாருங்கள் இப்போ நம்ம எல்லா குயில்ஸ்லேயும் நல்ல மசாலா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் நம்ம ஊற வச்சுக்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து தந்தூரி மசாலானாலே நம்ம வந்து கசூரி மேத்தி ஆட் பண்ணிப்போம். இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஃப்ளேவர்ஸ் கொடுக்கும் தந்தூரிக்கு. ஸோ இதை எப்போவுமே வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் வந்து அந்த பெட்டர் டேஸ்ட்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நல்லா எல்லாத்தையும் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம ராடில் செட் பண்ணிக்க போகிறோம். ஒரு 10 மினிட்ஸ் இது நல்லா உரட்டுங்க. இப்போ 10 மினிட்ஸ் ஆயாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரோட்டு சார் ரோடில் எப்படி இந்த குயில்ஸை செட் பண்ணிக்க போகிறோம்னு பார்க்கலாம். ஸோ இது மாதிரி ரெண்டு எண்டும் இது மாதிரி ஒரு ஸ்க்ரூ செட்டப் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு எண்டில் இருக்க ஸ்க்ரூவை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எண்டு வழியாக நம்ம வந்து ஒவ்வொரு குயிலாக வந்து இந்த அதர் ஸ்க்ரூ எண்டுக்கு நம்ம வந்து மூவ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதை மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு காடை எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ரோட்டி சார் ராடில் நம்ம இன்செர்ட் பண்ணிவிட்டு இதை வந்து அந்த ஸ்க்ரூ பாட்டுக்கிட்ட வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இதை மாதிரி நீங்கள் வந்து இது சிக்கனில் பண்ணுறதா இருந்தால் ஃப்ளஷ் நிறைய இருந்திருக்கும். ஸோ அந்த ஸ்க்ரூ எக்ஸாக்டாக அந்த சிக்கனில் வந்து ப்ளேஸ் ஆகிருக்கும். நம்மளுக்கு காடியில் ஃப்ளஷ் கம்மினால் இதை மாதிரி அது செட் ஆயிருங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா காடையும் வரிசையாக அடுக்கியாச்சு. இப்போ நம்ம ரிமூவ் பண்ணி வச்சுருக்க ஸ்க்ரூவை அதர் எண்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா டைட் பண்ணிக்கலாம். ஸோ தட் நம்மளுக்கு வந்து காடை வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும்போது எங்கேயும் கீழேயும் விழாது, மூவும் ஆகாது. ஸோ இது மாதிரி நல்லா டைட் பண்ணிக்கோங்க.
ஸோ இப்போ நம்மளோட காடை வந்து ரெடி டு தந்தூர். இப்போ நம்ம ஓடிஜி அவண்ட போட்டுடலாங்க. ஸோ இது மாதிரி ஒரு ஹோல்டர் கொடுப்பாங்க ரொட்டி சர்ராடுக்கு, அதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அவண்ட பிளேஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அவன் ஆல்ரெடி நான் 185 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட்டில் போட்டிருக்கேன். ஸோ அதை நம்ம இந்த வெஜ்ஜீஸ்லாம் வச்சுருக்க பேக்கிங் ட்ரே மூவ் பண்ணிடலாம். அண்ட் ரோட்டி சாருக்குன்னு வந்து ரெண்டு எண்ட்லேயும் வந்து ஒரு ராட் கனெக்ஷன் இருக்கும், அந்த இடத்துல நீங்கள் இதை மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 to 35 மினிட்ஸ் வச்சுக்க போகிறோம் ரோட்டி சார் மோடில். பாருங்கள், குயில்ஸ் வந்து ரொட்டேட்டாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை மாதிரி நான் கொஞ்சம் கோகோனட் ஆயில் ப்ரஷ் பண்ணிக்கிறேன். ஸோ தட் வந்து நமக்கு காடை வந்து ட்ரை ஆகாது. பாருங்கள், அந்த ட்ரிப்பிங்ஸ்லாம் ட்ரேயில் நல்லா விழுந்து பொட்டேட்டோஸ் ஆனியன்ஸ்லாம் குக் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒரு 10 to 15 மினிட்ஸ் கழித்து அகெயின் ஓப்பன் பண்ணிவிட்டு இதை மாதிரி மசாலாஸ் ரிமைனிங் மசாலாஸ் இருந்தால் அதையும் கோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு குயில் ரீச் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் மசாலா தடவிக்கலாம். ஏன்னா அவன் வந்து நல்ல சூடாக இருக்கும். ஸோ இந்த கிளிப் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 25 மினிட்ஸ் கழித்து எடுத்திருக்கேன். பாருங்கள், நல்லா அந்த கலர் வர ஆரம்பிச்சிருச்சு நம்மளோட காடையில். ஃபேட்டும் நல்லா மெல்ட் ஆகிருக்கு இந்த ட்ரேயில். இப்போ 35 மினிட்ஸ் ஆயாச்சு ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தந்தூரி குயில்ஸ் ரெடி. பாருங்கள், காடெல்லாம் சூப்பராக வந்து ரோஸ்ட் ஆகிருக்கு. அமேசிங் கலர்ஸும் வந்திருக்கு நமக்கு. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது அந்த லெக் போன்ஸ்லாம். ஸோ சூப்பராக பண்ணிடலாங்க இப்போ நம்ம வீட்லேயே காடை தந்தூரி. ஸோ இதையும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா யம்மி குக்கேஜிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.